பட் படிச்சிருக்கோம் ஆர் படிச்சிருக்கோம் கன்ஜெக்ஷன்ஸ்ல போர்த் ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன படிச்சிருக்கோம் அண்ட் பட் ஆர் பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க ஹி ஹாஸ் அ பென்சில் அண்ட் அ பேப்பர் அண்ட் ரெண்டு பொருள் இருக்கு பென்சிலும் பேப்பரும் அப்படின்னா என்ன எழுதணும் அண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் ஹி ஹாஸ் அ பால் என் கையில் என்ன இருக்கு பால் மட்டும்தான் இருக்கு பட் நாட் அ பேட் ஆனா பேட் இல்லை ஓகேவா அப்ப ஆனால் அப்படின்னா பட் அடுத்தது

ஏனென்றால் அப்படின்னு மீனிங் சரியா அடுத்தது சோ அடுத்தது என்னது சோ சோனா என்னப்பா ஆனால் அப்படின்னு பிகாஸ்னா என்னப்பா அதாவது பிகாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒரு செயல் நடக்குது ஏன் நடந்துச்சு அந்த செயலுக்குரிய காரணத்தை சொல்லும்போது என்ன செய்வோம் ஏனென்றால் பிகாஸ் அப்படின்னு போட்டு எழுதுவோம் பாருங்களேன் இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க ஐ கெனாட் கோ அவுட் என்னால வெளியே போக முடியலை நான் வெளியே போகல ஏன் வெளியே போல அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்லப்பா ஒய் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்கல்லப்பா அங்கதான் பிகாஸ் வரும் பிகாஸ் ஏன் என்றால் இட் இஸ் ரெய்னிங் ஏன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால என்னால வெளியே போக முடியல நான் வெளியே போகல ஓகேவா மழை பெய்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நான் வெளியே போகல ஓகேவா சரி ஹி மிஸ்டு த பஸ் பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டான் அவன் என்ன செஞ்சான் பஸ்ஸ விட்டுட்டான் ஏன் ஒய் Because he came late. ஏனென்றால் அவன் லேட்டா வந்துட்டான் ஓகேவா அடுத்தது She did not buy the book. அவள அவ புக்க வாங்கல பைனா என்னது வாங்குறது Did not buy நான் வாங்கவில்லை அவள் புக்க வாங்கவில்லை Why? Because she had no money. ஏன் ஏன்னா அவகிட்ட காசு இல்லை ப ஒரு செயலுக்குரிய காரணத்தை சொல்லும்போது बिकॉज போட்டு எழுதணும் வை அப்படின் क्वेश्चन ரைஸ் ஆகுதுல அந்த இடத்துல बिकॉज போட்டு எழுதணும். அதாவது ரீசன் சொல்லும்போது बिकॉज போட்டு எழுதணும். ஓகேவா? இப்ப இது ரெண்டும் ஒரே இதுதான் बिकॉजஸும் சோவும் அப்படியே ஆபசிட்டா வரும். சோன்றது என்னது? பாருங்க சோனா ஒரு செயல் நடக்குது. அது எதனால நடந்துச்சு? அப்படின்னு சொல்றோம். ரிசல்ட் ஆஃப் தி फर्स्ट ஈவென்ட் ரிசல்ட் ஒரு செயல் நடந்தத ஏன் நடந்துச்சுன்னு நம்ம சொல்றோம் ஓகேவா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பிரியா வா சிக் பிரியாவுக்கு முடியல சோ சி கன்சல்டட் ஏ டாக்டர் அதனால அவ என்ன செஞ்சா அதனால் சோனா என்னது அதனால் அதனால் அவ போய் என்ன செஞ்சா டாக்டரை பார்த்தா அவளுக்கு முடியல அதனால அப்ப டாக்டரை போய் ஏன் பார்த்தா அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க அப்ப என்ன சொல்றோம் நம்ம

ஆ இட் இஸ் ரெய்னிங் சோ ஐ கேனாட் கோ அவுட் கரெக்டா வெரி குட் அப்ப நெக்ஸ்ட் ஒன் என்னது ஹி கேம் லேட் சோ ஹி மிஸ் த பஸ் லேட்டா வந்துட்டா அதனால பஸ் மிஸ் பண்ணிட்டான் ஓகேவா ரீசன் முன்னாடி சொன்னே சொல்லி அந்த நிகழ்ச்சிய அந்த நிகழ்ச்சிய பின்னாடி சொன்னோம்னா அதுல என்ன செய்யணும் சோ யூஸ் பண்ணணும் பாருங்க அடுத்தது ஷி ஹேட் நோ மணி மட்டும் காசு இல்ல சோ சி டிட் நாட் பை த புக் ஓகேவா இப்ப பிகாஸ் எங்க யூஸ் பண்ணணும் சோ எங்க யூஸ் பண்ணணும் வருதா அதாவது கொஸ்டின் ரைஸ் ஆகும்போது போது ரைஸ் ஆகும் பிகாஸ் யூஸ் பண்ணணும் சரியா ஓகேவா இப்ப பாருங்க எக்ஸசைஸ் மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் த கேட் வாஸ் ஹங்க்ரி பூனை ரொம்ப என்ன இருக்கு பசியோட இருக்கு சோ இட் ஏட் அ ஃபிஷ் அதனால அது என்ன செஞ்சுச்சு மீனை சாப்பிட்டுருச்சு ஓகேவா அடுத்தது ஐ வாஸ் ஆன் லீவ் ஐ வாஸ் ஆன் லீவ் நான் லீவ்ல இருக்கேன் ஒய் ஏன் லீவ்ல இருக்க பிகாஸ் ஐ ஹேட் அ ஹெடேக் ஏன்னா எனக்கு தலைவலி ஓகேவா அடுத்து ஹி வாஸ் அஃப்ரைட் ஆஃப் த டாக் அவன் நாய்க்கு ரொம்ப பயப்படுவான் ஸோ ஹீ ரேன் அவே அதனால அவன் என்ன செஞ்சிட்டான் ஓடி போயிட்டான் ஓகேவா அடுத்தது ஷி வெண்ட் ஹோம் ஏர்லி சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிட்டா ஒய்

அதனால் அவனுக்கு இருமல் வந்தது அடுத்து த ரேட் ரேன் ஃபாஸ்ட் எலி வேகமாக ஓடியது ஒய் ஏன் வேகமாக ஓடிச்சு பிகாஸ் எ கேட் வாஸ் சேசிங் இட் ஏன்னா ஒரு பூனை அதை துரத்திக்கிட்டே வந்துச்சு அதனால எலி ஓடிச்சு இப்போ கேட் வாஸ் சேசிங் இட் சேசிங் த ரேட் அது முன்னாடி வந்தா என்ன போட்டு எழுதணும் சோ போட்டு எழுதணும் சோ த ரேட் ரேன் ஃபாஸ்ட்னு எழுதணும் ஆனால் த ரேட் ரேன் ஃபாஸ்ட் முன்னாடி வந்தனால பிகாஸ் போட்டு எழுதணும் மீனிங் புரிஞ்சு எழுதணும் ஓகேவா அடுத்தது ஹி மிஸ்ட் ஹிஸ் பர்ஸ் பர்ஸ் மிஸ் பண்ணிட்டா சோ ஹி வாஸ் சட் அதனால சோகமா இருக்கா டாம் லெஃப்ட் த கிளாஸ் கிளாஸ் விட்டு டாம் வெளிய போயிட்டான் ஏ வை பிகாஸ் ஹி வாஸ் சிக் ஏனா அவனுக்கு உடம்புக்கு முடியல ஹி லாஸ்ட் த கீ கீ என்ன செஞ்சிட்டான் தொலைச்சிட்டான் சோ ஹி குடன்ட் ஓபன் ஹிஸ் ரூம் அதனால் அவனால் என்ன செய்ய முடியல ரூமை தரக்க முடியல சரியா தெரிஞ்சிருச்சா இந்த எக்ஸசைஸ் பிகாஸ் ஸோ அது ரெண்டையும் வச்சு எழுதிடலாமா ஓகே தேங்க் யூ